இந்த லோடு தண்ணிக்கு பணம் கரெக்டா கொடுத்துட்டு சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. டேய் சீக்கிரமா வா, இருங்க நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவோம், அதுக்கப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீன பிரதமர், நான் இந்திய பிரதமர், நமக்குள்ள எல்ல பிரச்சனை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஏன் திருச்சி வாடா பிச்சைக்காரனாய, எல்ல பிரச்சனையோட என் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைமா? ஹலோ நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா, தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபா வருது, என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்க பங்கு நீங்க அமைக்கிறீங்க, அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறது ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதான்னு நினைச்சிட்டு போடுறேன், இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் வேலை செய்யறேன், வண்டி ஓட்டது மட்டும் நீங்க, தண்ணி நப்புறது, ஜனங்களை வரிசை நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன், அதனாலே கோரிக்கை நிவர்த்திடும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறா, ஓராய்க்கு போறந்தவர, இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன். இதென்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. ஒரு கூட்டம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ் எங்கிட்ட மோதாதே. இன்னைக்கு புது ரூல், ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி தான் விடப்படும், ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க, வாங்க எல்லாம் வந்து லைன்ல புடிச்சு சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது, மறக்க மனம் கூடுதில்லையே, இங்கீடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா வெறும் காத்து தான் வருது, என்ன பால் கறக்குற மாதிரி கறக்குற, தண்ணியே வரமாட்டேங்குது. ஏ தாண்டு வராயா, என்னடா தண்ணி வரமாட்டேங்குது, சம்பந்தம் இல்ல. அப்படின்னா யோ டேங்க்ல தண்ணி இல்லையா, வர வேலை இருந்தால் தண்ணியை வித்துட்டு உதாரண விடுறாயா? டேங்க்ல தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும், இந்த முழியா சரியில்ல, இதுல பாருங்க இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தா, இந்த ஆளு வந்தா குடிக்க தண்ணி மண்ணலி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு தான் வந்தாரு, நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கைய பிடிச்சிருவீங்களா? என்னடா முறைக்கிறேன், எவனாவது வண்டியில வந்து ஏறானா? இதெல்லாம் அப்பவே சொன்ன கேட்டீங்களா? மலையாளத்துல இலும்பு சம்பள சூஸ் அப்படிங்களான்னு அர்த்தம். அடே எங்க அப்பா, கொச்சின் வந்து இறங்கணும்னு மலையாளத்து முழுசா கத்துக்கிட்டியா? நான் அறியும், நான் சொரியும். என்ன சம்சாரிக்கணும்? எந்த சம்சாரம், ஒரு சம்சாரம் வீட்டுல இருக்கு, அதுல எந்த பறையறது, அதெல்லாம் நான் அங்க போய் அறையறது. போ கேட்டுதான் செய்யணும், எப்படா நீ கை வைக்கலாம்? சரிண்ண அண்ணா, இது என்ன சிறுண, இவ்வளவு நீளமா இருக்கு. ரோத்மேன். என்னது என்ன கர்மமா, வாய்க்குள்ள நுழையாதெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாய் பயலுக்கு எல்லாம் இத பத்தி என்னடா புரியும், இது துபாய் சிகரெட். எனக்கு சந்தேகம் என்ன, பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா? கேள். அதுல என்ன, இப்ப புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க,
வேப்ப மரம் நிறைய இருக்கணும் வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பங்குளம்னு வைக்கிறாங்க. இந்த துபாயின்னு பேர் எப்படின்னு வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிடா, அதான் அதுக்கு பேர் துபாய். அதான் பார்த்தேன், காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே. பாயிங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு. இல்லண்ணே ஊம பாட்டா, துதி பிடிக்கிறண்டா. ஆரே பி அல்லே முல்லேக்கா, ஏ சக்கா முக்கா முல்லா சல்லா, ஆரா ஜேபல்லே கல்லேக்கோ, ஏ ஆரே பி துல்லா கல்லிக்கா, சில்லி முல்லி புல்லி கல்லிக்கா. நிறுத்துங்க, உங்க பாட்டுல குத்தம் இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. தச்சா எந்திரிச்சு போடா. அண்ணே உங்க பாட்டுல குத்தம் இருக்குன்னா குத்தம் இருக்குதான். என்ன குற்றம் கண்டாய்? என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா, இல்ல என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா, என்ன குற்றம் கண்டாய்? நீங்க பாடுனதுல குத்தம் இல்ல, இந்த பாட்டு நம்ம ஊர் பாட்டு மாதிரியா இருக்கு. நம்மூர் பாட்டா? சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்மூர்ல. அடி வாடி எங்க பக்கலங்க, எங்க அக்காபத்த முகாத்துட்டு வாடி, ஏ வாடி ஏ வாடி. சரி, ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒண்ணு பாடுற கேக்குறியா? எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்ல? துபாயில இருந்து பாடினா மயிராடா கேக்க, என்ன மைல் டிஸ்டன்ஸ், கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆகும், பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமாக்கும். ஓ டைம் இஸ் கோல்டு, இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குண்ணா டேய் வடங்க. என்னது கூலிங் கிளாஸ் அது தெரியுது, இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்கிட்டுக்கிறியே எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே இந்த கயிற்ற கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கட்ட நாயே, நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற? அப்ப டாக்டர் கிட்ட போமா? மழை வருது, வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம், என்ன நீ மூட் அவுட் பண்ற? ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க, ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே? எனக்கு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நான் தான்டா ஓட்டுவேன், மூணு பேர் போறோம், ட்ரிபிள்ஸ் வீட்ல காத்திருக்கானு செக்அப் பண்றா. சரிண்ணே. என்னடா காத்திருக்கானு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன், நிறைய காத்திருக்கேன். அடிங்க, உங்க பொண்ணாடிக்கு பிறந்த நில்லடா. டேய் டேய் புள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? ப்ளீஸ் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, எப்படியாவது நீ மறிக்குழந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிரேன். சேர்த்து வச்சிடறேன். அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்தவ மாதிரி நாலு ரூபாய்க்கு துண்டு, நாலு நாவுக்கு சுண்டல், பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ, உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம். துபாய் வாட்ச் ஓகே, ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே, ரோத்மன் சிகரெட். உங்க இப்படி பார்த்து உடலத்து கேட்டது தெரியாதா? ஓ ஐ அம் சாரி காட், ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம், அப்படியே போதும். சைஸ் இடுப்புல 38 இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாம, இந்த குரலுங்க சாம, எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாம. இது ஞான குரல், எங்கேயும் இருக்கும் எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா எங்கேயும் கேட்கலாங்களா சாம? ஆமா புள்ளையார, உனக்கு பின்னால பாம்பு. பாம்பா? ஐயோ அடிங்க, சீக்கிரம் ஏமா அடிங்க. என்னண்ணே புள்ளையார, நீ பெரிய சொல்லையாரா? சொல்லையாரா நீ? சும்மா இருங்க அண்ணே, அங்க பாருங்க மறிக்குழுந்து ஜெயின் உருமா. என்னடா இது, பூச்செண்டுக்கு தானே கல்யாணம், மறிக்குழுந்து தொட்டில் கட்ட போறாள, துபாயில தேள் கொட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன். மறி மறி நின்ன முரளித மறி மறி நின்ன முரளித. என்ன மறி, தொட்டிலா கட்ட வந்த? கட்டு கட்டு, கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே, நீ என்ன கோயில் காளையா? ஏவிஎம்மின் முரட்டு காளை. மறிக்கொழுந்து, நானும் உன்னை சுத்தி சுத்தி வர்றேன்,
நீயோ என்ன பத்தி பத்தி விடுற, நீயோ தனிக்கட்ட, நானோ ஒத்த கட்ட, கெட்டி மேளம் கொட்ட, உன் கழுத்துல நான் தாலி கட்ட, நீ தொட்டில் கட்ட, மரி சாரின்னு சொல்லு மரி. என்னையா மச்சான்னு சொன்ன, சொல்ல சொல்ல சொல்ல. நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாக்கு போலாங்கறியா? இல்ல மச்சான், அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்டோட வந்துருங்க, மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வந்துடுறேன். ஐயோ மரி, அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா? வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தலையோ மரி, கொழுந்து வெத்தலையோ. மரி குழந்தை இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டெல்லாம் போட்டு வரவே இருக்குது, அசத்துங்க. அள்ளிக்க மாட்டேன். அண்ணே நில்லுங்க. அவசரம் பிடிச்சாங்க, ஏண்டா இருக்கு சொல்ற? அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன், நான் வலது கால வச்சேன், அவ்வளவு ராசி. ஏன் எங்களுக்கு எல்லாம் கால் இல்லையா? பேசாம இங்கேயே நில்லு, யாராவது வந்தா அப்படியே தடுத்து நிறுத்து. அஞ்சே நிமிஷத்துல நான் போய் அசத்திட்டு வர்றேன். சும்மா இருக்கிற நாய் உனக்கு கிடா செண்டு. எனக்கு அடா, அடா இங்க, அடா, அப்படியே வீட்டை சுத்தி ஆடுறா. மரி, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. பாடு மரி, பாடு. அஸ்கா துமாலா. ஓ தலங்கு யோலியா? ஓ வளையல் சத்தமா? மரி, நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது. அஸ்கா துமாலா. உன் இடுப்பு இருக்கே இடுப்பு, அது துபாய் அடுப்பு. என்ன வளைவு, என்ன நெளிவு, என்ன குலைவு. உன் கழுத்து இருக்கே கழுத்து, அத வர்ணிக்க ஏது எழுத்து. மரி, பஞ்சபூதங்கள் அஞ்சு, சுவைகள் ஆறு, சுரங்கள் ஏழு, திசைகள் எட்டு, ரத்தினங்களோ ஒன்பது. மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று. கோபமாயன் கண்ணே, நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே, எங்கே ஒரு பாடலை எடுத்து ஊடு. லவ் பேட்ஸ், லவ் பேட்ஸ், லவ் பேட்ஸ், லவ் பேட்ஸ், தகதே மேதா. ஐயோ மரி, என்ன குடிக்கும் போது தவளை முழுங்கிட்டியா? இல்ல மச்சான். என்ன சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு? டேய் இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாய பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்ட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த. கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டவ உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குனி. உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஐயோ அம்மா, வாய பாத்துக்கிட்டே நிக்காதீங்கடா, அந்த பக்கம் போய் விட்டுங்க. ஏய் தந்தைய சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு, நீ ஓடி போய் சோடா வாங்கிட்டு வா. சரி தலைவா. ஏய் வாடங்க. அது என்ன புதுசா தலைவாங்கிற? இப்ப அப்படி கூப்பிடுறேன் பேசணும் தலைவா. இப்படி கண்ட கண்ட பயலுக எல்லாம் வா தலைவா, வந்துரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனாலதான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பன்னித்தலை பிஞ்சு போயிரும். வடா, போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பன்னித்தலை வடா, போடா, உடச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா பை நாப்பிள்ளா.
என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் முள்ளா? அண்ணா, எவன்டா தொண்ண? என்னங்க சோடா? சோடாவா? எங்கடா? இந்த பைக்குல இருக்கு. பைக்குள் இருக்கா? ஏண்டா அருள் கட்ட நாயே, நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? இவர் என்ன சொல்றீங்க? கை நீட்டி பேசுற நீ என்ன சொன்னீங்க? போடா வாங்கிட்டு சொன்ன. அப்புறம் என்ன சொன்னீங்க? உடைச்சு வாங்கிட்டு சொன்ன. உடைச்சு வாங்கிட்டு இருந்தேன். உடைச்சா உன்ன பல்ல உடைச்சா தான் சரியா வருவேன். போஸ்ட் இருந்தா போட்டா தர்றாம சந்தக்குள்ள. பெரியப்பா போகாதீங்க, பெரியம்மா கூட என்ன சண்டை? வாங்க. அரே யாருடா உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மா நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன இருந்தா நான் உங்க தம்பி பையன் இல்லையா? ஐயோ வண்டி போங்க உடுடாவே. ஐயோ பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் முடிச்சு இழுத்தேன். என் பொழப்பையே கெடுத்துட்டிய ஐயா. ஐயா எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு இருந்தேன். பின்னாடி கட்டி புடிச்சு பொழப்பையே கட்டிட்டேன் ஐயா. அதுக்கு நான் என்ன செய்யறது? பின்னாடி பக்கம் எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த அவங்கிட்டே சொல்லுங்க. என்ன என் பையனை சுத்தி கூட்டம், ஏதாவது வித்த கித்த கட்டுறானா? இது உன் பையனா? எப்படி ஒரு பிள்ளைய பத்தி என் மேல ஏவி விடணுமா? ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ண? என்ன பண்ணி நானா? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த நயில புடிச்சு கப்பல புடிச்சு துப்பாக்கி போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி புடிச்சு ரயில் போன பொறுப்பாடு பெரியப்பா இல்லைன்னு சொல்றாங்க. இன்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா? எங்க திரும்புங்க. நீ தலைற பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காருடா. அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா. புடிங்கடா, நீங்க அண்ணன் இல்ல. போடா, இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை இருந்தா ஊரு உருப்பிடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா. ஆள விடுங்கடா. மண்ட ஓட்டு முடிமடைச்ச மாதிரி. இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோடதான் வருவேன். ஆமா, அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனு மகனும் ஊர்ல இல்லையே. அவங்க ஊர்ல இல்லையே. அப்பா நிம்மதி. ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்களா? என்ன நுழைங்க, இன்னைக்கு பௌர்ணமி நாள் உனக்கு தெரியுமில்ல, பசும்பால் தான் வியாபாரம் ஆகும். பசும்பால் தீந்து போச்சு. எனக்கு தெரியாது, நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பால கறந்து எடுத்துட்டு வா. மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு, இது எவன் தலையில கட்டுறது? எங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கண்ணு தான் வச்சிருக்கீங்க, இதுல என்ன பால் இருக்கு? எறும்பு பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? எறும்பு பாலும் வேணாம். எங்க பெரியவரு பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எறும்பு பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லேன்னு. நானா இருக்கா? அடா கிருக்கா, புற மாசத்துல பிறந்தவனே. எதையும் முழுசா கேட்டு போங்கடா, ஏண்டா அவசரப்படுறீங்க? பண்டா ஏண்டா புடுங்குற? என்ன எறும்பு பால் புடிக்கிறீங்க? பொறுமையாயிரா, இது எறும்பு பால் தான். இது என்ன பாலு? எறும்பு பாலு. இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எறும்பு பால் புடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பாலு. அது எப்படி ஒரே கேட்ல பசும்பாலு எறும்பு பாலு இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணும் ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எறும்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம். அடே எறும்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும்.
பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே அது எருமப்பாலு. அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே வந்திருக்க. அதான் இப்ப உனக்கு பிடிக்க போற. இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா? அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறையா புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். பொழுது விடுந்து எவ்வளவு ஆகுது? பெரிய பட்டைக்கு போயாச்சு. நம்ம குளிச்சு போலவா? வா. ஐயோ, எத்தனை நாளைக்குமா குளிக்கிறது? இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு. டேய், குளிக்காட்டி நாத்தம் அடிக்கடா. எங்க பரம்பரைக்கே தண்ணி பட்டா தடுப்பு தடுப்பா வீங்கிரும். நான் வரமாட்டேன். விடுப்பா தம்பி. உங்களை தான் தம்பி? தம்பியா? ஆமா, ஹாஃப் ட்ரைசர் போட்டுக்கீங்களா? ஹாஃப் ட்ரைசர் போட்டா தம்பியா? சில நாள்ல இது இல்லாம இருப்பேன். ஓமனம் கட்டி இருப்பப்பா. அப்ப நீ என்ன கூப்பிடுவ? இங்க பாரு, இந்த ஊர்ல நாங்க பெரிய மனசங்க. ஜாக்கிரத. சரி சரி. ஏனுங்க, இந்த ஆத்துக்கு எந்த பக்கம் போடுங்க? யாரா இவ? பூக்கார பாட்டியோட பேத்தி இல்ல, பட்டணத்துல இருந்து புதுசா வந்திருக்கேன்னு சொன்னேன். இவதான் அவ. ஓஹோ, பூக்கார பாட்டியோட பேத்தியா நீ? ஆத்துக்கு தானே போனோம். இப்படியே நடந்து போயிட்டே இரு. நீ எங்க தடுக்கி விடுறியோ அதான் ஆறு. ரொம்ப திமிருதா பாத்தியா. நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க. இவ துப்பிட்டு போறா. அந்த பூக்கார குட்டி பத்தி என்னடா நினைக்கிற? யாரு? அந்த தங்கம்மா. நான் என்னென்னமோ நினைக்கிறேன், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? அவ எப்படின்னு கேட்ட. எனக்கு பரவாயில்ல, சமாளிச்சுக்கிருவேன். உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா சொல்லிடு. நம்மளுக்குள்ள தகராறு வரக்கூடாது. முத்து, கிச்சன் கோழி. யோ, என்ன தைரியம் இருந்தா இத திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிட பாப்ப. திருடி சாப்பிட்டாதாம ருசியா இருக்கு. இது ஓம் பாத்திரமா? அதான் திறக்க முடியல. கொண்டையா சோறு. முத்து, நல்ல வெட கோழியா இருக்குல? ஆமா ஆமா. ஏயா, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஏமா, நான் என்ன உன்னையா சொன்னேன்? கோழிய சொன்னேன். ஓமா. யோ, ஆட்டம் வாயா? நானா மாட்டுறேன்? தொங்கு பாலம் அதுவா ஆடுது, நான் என்ன பண்றது? ரொம்ப திமிருதா. ஏய், ஊருக்கு புதுசா வந்திருக்க, பாத்து போ. யோ யோ, ஆட்டதையா? ஐயோ ஐயா, பூ கப்பல் மாதிரி போகுதே. ஐயோ ஐயோ ஐயோ, என் பூவெல்லாம் ஆத்தோட போயிடுச்சு. யோ, போய் எடுத்து குடியா. நீ முதல்ல குதி, நான் ரெண்டாவது குடி. யோ, போய் எடு. என்னடி கையில இருந்து? முத்து, நம்ம ஊர்ல பொண்ணு வகையை புடி கூடாதுப்பா. விவகாரம் ஆயிரம் விட்டுருப்பா. ஆத்துல தூக்கி போடுறேன், ஜாக்கிரத. துருக்கு கனக மரம் மூலம் என்ன விலை? யார் அவங்க? என்ன பண்ணது? ஒழுங்க முடியலங்க. வெளியில இப்போ உன்னை யாரும் முழுமை சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் நல்லா. நீ உள்ள வைத்தா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்ல. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாமா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பண்பொடி எடு. இது பல்பொடி, மாசம் ஒரு தரம் விளக்கு. ஒரு ரூபாய் கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து அணு. உனக்கு என்ன பண்ணது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிக்க மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு, இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல் வேறு ஒரு ரெண்டு கிலோ, கருவாட்டு ரத்தம் ஒன்றப்படி, கொசு ஊத்துற ஒரு முக்காப்படி, இந்த மூளையும் கொண்டு வா. உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலைபாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி பிஸ்கி இல்லீங்க. கும்பல கும்பல வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்கிறான் நீ? 100 வயசு வரைக்கும் இருக்கணும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷ வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு ஒண்ணுமே இல்லையே. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது,
பாத்து போ, நாய் கண்டா விடாது. போறியா? போய் நாளைக்கு வாங்கயா, உண்டை எல்லாம் வலிக்குது. ஏன் மொழி தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான், குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்திருக்கிற? இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரை அங்கங்க சுத்தி எடுத்துறாங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சை அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாரியா பச்சையில பட்டு பட்டு அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்கா. இதுல என் தங்கச்சி எடுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ள பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ள எங்க இருக்கா? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுக்குதான் பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? நீ என்ன புடிச்சுக்கல? பைத்து வலின்னு வந்த, பைத்தியில புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவளையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னை மாப்பிள்ள விட்டுதான் பெரிய புள்ளி. பெத்தல பாக்கு போடு. என்னடா அமாவாசை? அண்ணே உட்காருங்க. பெத்தல பாக்கு போடுறது போத்த நீ தின்று, பெத்தல பாக்கு எனக்கு கொடு. ஊருக்குள்ள முக்கியமான விசேஷம்னா மொத ஆளா நிக்கிறீங்க. போத்த குறடா, இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டா கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபக மரதுக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படிதான் இருக்கு. என்ன அங்க அடிக்குதா? ஏன் இந்த கையால சொல்லியிருது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு, எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. வேலைச்சாமி, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்தறா, பொண்ணு சிறைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத, கத்தியிடறான். ஊர் நிலவரத்தை சொல்ல, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா ஒன்னே அடிப்பண்டி உழைக்கிற புள்ளையாவ. காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானு எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யாரை காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான், கப்புன்னு மடிக்கு போட வேண்டாம். அவனை நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வைத்தியம் பாக்குறேன், அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். ஓ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். மணிகர், என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி, 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. கடைய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்ரி எப்படி இருக்கீரு? சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிக்சி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு, உங்க ஹோட்டல் இருக்கிற கறியை நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. ஏ தென்ன, அந்த கபால பயங்கர லேயத்துல ஒரு உண்டை இவரு குடு, அத நாக்கல் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன, தலையில புத்து முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா அஜிரே, உனக்கு என்ன, காலில் அரைக்குதுங்க. 4 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா உனக்கு என்ன, உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்ப லம்பா லம்ப லம்பா அள்ளணும்டா. மொதல் வலை உங்களுக்கு தான். என்ன
எங்கயா காரா? நல்லா போகுது. காரையா? அது பாரு பாரு. மேல போகுது. மேல போகுது. எங்கயா காரா? அண்ணா போது பாரு. அண்ணன் வரும் இல்ல அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா மடப்பாவி? அஞ்சலா நீயே குடிச்சிட்டியா? சரியா லாலியா, நீ கல்யாணத்துக்கு நடே இவ்ளோ திருட்டுத்தனம் பண்ற. அவ கேட்ட கொடுக்கணும்ல? கொடுக்கற குடு குடு. இந்த பணத்தை செலவழிக்காம வச்சிருந்தது நல்லதா போச்சு. உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா, இப்ப அவனை புடிச்சு தூண்லதான் கட்டலாம். முதியோர் கல்வியில ஒரு திட்டம் வந்திருக்கு, அதுல சேர்ந்து கடைசி வரைக்கும் வியாதி குணமடைய கூடாது. கல்ல கூட கடமை ஒண்ணு வாயை திறக்காதே, கொன்னுருவேன். என்ன அறைய வைக்காதே, தெரியாதரமா கருங்குடத்தை கொடுத்துக்க, மாத்து மருந்து கொடுத்து உன்ன மனசு நாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க வரியா? மலர்விழி தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா எடுக்காத எடுக்காத கம்மனு அம்மா வாச. உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குடிய காதல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிக்கீங்க? பிடிச்சலா? இதுக்கு நான் பத்தபாடு கொஞ்சமா நஞ்சமா ஆத்த கண்டா ஓடுது, குளத்தை கண்டா ஓடுது. இத புடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து 40 நாய் புடிச்சிருப்பேன். போய் அந்த மாட்டு மருந்தை கொண்டு வா, இங்க வைக்க தின்னுடுவான். சரி, நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொடுத்து இறச்சி விடு. பொறுக்கிட்டு என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்பு நிறைய டீ போட்டு கொடுத்து ஏன் கணக்கில் இருக்க? ஆட்டுன்னு நம்ம டீ அதுல சேர்த்துக்க. செம்மொழி கொட்டைக்கு வந்துரு, காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நீ வீட்டுக்கு போ, நீ நல்ல பொருத்தமுடா காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. வைத்தியோட குழந்தையாடா பார்த்து நடந்துக்க, மருந்து கிருந்த மாத்தி கொடுத்துற போறா. அது போகட்டும், என்ன டிக்கெட்டு அங்க போய் நீ மண்ணா இராத. என்னடா இது, இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா, பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எடி விளக்க மாட்டேன். பெரிய சாக்ரடிச்சி துணியடா. என்னடா எனக்கு என்னமோ தெரியலனே, வர வர
இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குனே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற, அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தெம்மொழி சாப்பிட்டு பார்க்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளை குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ. போ. இங்க எல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். ஏய் தென்னே, அந்த கருங்குடக்கு ரத்த தேடு. எதுக்கு? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்னே எடுறாத. வாங்கிட்டு வாடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டில் பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் பாடு. என்ன, அவனை மடியில வச்சுக்க. வாங்கிட்டுடா. கடிச்சுக்க. அமிர்தண்ணா, அஞ்சு குடங்கு ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. முக்கியமா யூஸ்ரா என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? தெரு மாட்டு தான் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரம்னு சும்மா வர்றேன். அது போட்டு சின்ன பண்ண. நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, பல்லார லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. கைய விட கண்ணு தெரியாத கூட்டு வந்த மாதிரி. அம்பலாரு வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ, பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. எல்லா பொட்ட புள்ளைக்கு வர்ற வியாதி தான். மருந்து கொடுக்கறேன். இந்த ரெண்டு பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு என்னதாச்சு குடிச்சிடாதீங்க. என்ன நாகரீகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பார்த்து எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்ப எதுக்கு என்ன குடிச்சு வந்த? என்ன கேவலப்படுத்த முடிவு பண்ணிக்கலாம்? சின்ன பையன், சின்ன பையன் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. வர்றீங்க? வர்றம்மா. கொட்டி கூட நீ வீட்டு பக்கம் வா. அடிப்பீங்க. என்ன தலை சுத்தி சொர்ணாய் கடிச்ச மாதிரி மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷன் அண்ணே? நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம், அதுவும் ஆமா. நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா? போமா. அட போபுள்ள, சும்மா இங்க வேடிக்கை பாத்துட்டு. ஏய், உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுல, அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பாத்து? போடா, போய் மம்முடி எடுத்து போடா. இப்ப சொல்றா அண்ணே, உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதான் குறைக்கிறதுக்காக இங்க. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே.
எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சொந்தமல்ல. ஏய் என்ன மூக்கோட மூக்கு உரசி பாக்குற தங்கமாண்ணா? எப்படி உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா, உன்ன அப்படியே விட்டுடலாம். விடுங்க. ஏன்? அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்ட விஷ மாதிரி பெண்ட் ஆகிருக்கா இவன். என்ன செய்வான்னு இவனை போய் தலையா. இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைய எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புருஷ கட்டியே காட்டி கொடுத்துட்டே தலையுது. வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி ஏண்டா அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னமரம் மாதிரி வச்சிருக்கிற? இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்காந்து புடுங்குற. உங்களுக்கு என்ன உனக்கு டென்ஷன்? அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன. என்ன விஷயம்? அந்த கிழக்கு கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாய் முடிய எங்க தேடி காணும். இதுதான்டா டென்ஷன். வா, அவ வர்றதுக்கு முன்ன நம்ம போலாம். என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா? வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க. புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலுமின மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒருதான் சுத்தி பாக்கலாமா? சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா? பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலு. ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புற இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமேதான் என்ன கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல. உள்ள போயிருக்காரு. அவர் யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா இந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது. சரி, பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரன் கூட பார்க்காம அப்படி போடு. யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற. குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி, கோச்சிக்காத. வேலையை பாரு, வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுனா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கூடாது. போ, போடா. ஏய், வாடுவா. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா இது, மாப்பிள மாதிரி வந்திருக்க? மாப்பிளையா? ஏய் மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதே தான் குதிக்கணும். டேய், என்ன நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்கற? முதலாளியாடா? எப்படி குயிப்பம்? இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்காரப் பையா. இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அய்யோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே? அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய், நீ தான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்ட்ட கேட்டேனே, அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்க சம்பள பாக்கி எவ்வளவு? என்னது சம்பள பாக்கி? டேய், பாக்கிட்டே இல்ல, அங்கேண்டா கை விடுற. பாக்கி திங்க இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா? வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன். டேய், உயிரே போனாலும் சரி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டியிருக்கு. ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட்டை வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிக்கடா, வர்றேன். டேய் புதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்த அளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லித்தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்டயே நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்போ மார்க் பண்ணிட்டு தான் வேலைப்பார். என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்றோம். ஏய், நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவண்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான்
ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காச கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல, பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி. அடி ஆமா, வெளியே போய் பாரு, மேல ஒரு சிரிக்கு நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். தேவரே, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீ தாயா மேஸ்திரி? இந்த மனசாஸ்திரம் பார்த்து சொல்றாரு மணி ஐயர். அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற. ஒரே ஒரு குறை, நாளைக்கு 8-9 நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்க. இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பிறந்தா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி? புய்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதானே. பூவே பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதானே. பூவே பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா? இது புய். எது புய்யா? புஷ்பம் புய்பம். ஏய், புஷ்பம் புய்பம். ஓ, ஏய், புஷ்பம் புய்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ புய். ஓ, பூ புய் 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 புய். இது உய்யா? ஏ, பூ புய். ஓ, இங்க வாயா. என்னண்ணே உட்கறியா? இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னாரு பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 சேவிங் பண்ணிட்டாவது சொல்லி தொலையண்டா. புஷ்பம் அதுதானே. பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ். உய், அஹுய், அஹுய். அதே நல்ல புடியா. மெதுவா கொண்டு போங்க. பெரியவனா பெரியவனா, என்னடா கும்பல வரீங்க? அரைக்கு பாம்பு ஏறி போச்சு, சீக்கிரம் அடை முடிய மறந்து போறானே. அப்படியா? ஏய், கனை தூக்கு. ஏய், குடா குடா. ஏய், அம்மாவாசை நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா, பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளைய செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா, தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களே குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா போடா.